ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புது ரோஜா செடி ஒன்று வாங்கியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். அந்த ரோஜா செடி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், கிளை கிளையாக எத்தனை கிளை பிரான்ச்சஸ் எல்லாம் எது போல் இருக்கணும்ன்ட்டு பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த மல்லி, சாமந்தி இந்த மாதிரிலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வச்சுருப்பீங்க, அந்த செடிக்கெல்லாம் என்ன எருவு கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் இந்த ரோஜா செடி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. கலர் வந்து டார்க் கலரு, காவி ஆரஞ்சு சொல்லுவோம்ல அந்த கலர் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு செம்பருத்திலாம் காமிப்போம் பாருங்க, அதே மாதிரி இருக்குது. கலர் சொல்கிறேன் டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கலரில் கொஞ்சம் ரேர் வர்றது கஷ்டம். எப்பயாவது வந்தால் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் கூட. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள். எதுக்காக ரோஜா பற்றிலாம் நான் சொல்கிறேன்னா, நிறைய பிரான்ச்சஸ் உள்ளதாக எடுத்துக்கணும், அதே சமயத்தில் இந்த ரோஜா நிறைய வரும்னு சொல்கிறதுக்காக. இப்போ இந்த மல்லி செடியெல்லாம் வச்சுருப்பீங்க, சின்ன சின்ன கண்ணெல்லாம். அதுக்கு இப்போ நம்ம நல்லா பசுமையாக வளரணும், பச்சை கலரில் நல்லா க்ரீனிஷாக இருக்கணும், செடி நல்லா சீக்கிரமாக வளரணும், பூக்கள் வைக்கணும்னா நம்ம அப்பப்போ வந்து சின்ன செடியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எரு கொடுத்துன்னு வரணும். அப்போ பிளான்ட் நல்லாயிருக்கும். சின்ன செடிக்கெல்லாம் நிறைய அதிகமாக எரு கொடுக்காமல், இன்னும் எதுக்காக சின்ன செடி கூட சீக்கிரமாக அழிக்கிறோன்னா, நம்ம நிறைய தண்ணி விடுறது, நிறைய எரு போடுறது அப்படி தான். இப்போ இந்த சின்ன பக்கத்தில் ஏற்கனவே நம்ம எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மண் காஞ்சதுமே இப்போ நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோன்னா மண் சாயில் வந்து காஞ்சவுடனே நீங்கள் கொடுக்குறோம். அதாவது ஒரு நாள் தண்ணி விடாமல் மறுநாள் மார்னிங்கில் விட்டுக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக விடாமல், அப்போ நம்மளுக்கு செடிக்கு நல்லது. அதே சமயத்தில் நம்ம தண்ணி விட போகிறோன்னு சொன்னால் கொஞ்சமாக சாயிலெலாம் லூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் சாயிலெலாம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றுறதுன்னா, இது பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து இது கிணத்தில் ஊற்றி காமிக்க முடியல, பாட்டிலில் தான் நான் நேற்றே ஊற்றிட்டேன். இப்போ கத்திரிக்காய் நம்ம சமையலுக்கு வாங்குவோம், ஃபஸ்ட்டு நம்ம அலசிட்டு கத்திரிக்காய் முழு கத்திரிக்காயை அலசிட்டு நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணியில் போடுவோம். அதுக்கப்புறமா அலசிட்டு தானே நம்ம சமையல் செய்வோம். அப்போ அந்த கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை எடுத்துகிட்ட பேர் விதை, அதுக்கப்புறம் அந்த அலசின தண்ணி, அந்த தண்ணியோட நம்ம செடிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நேற்று நீங்கள் செய்கிறீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வச்சுட்டு நைட் ஃபுல்லாக மறுநாள் ஈவினிங் அந்த டைமில் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக டூ டேஸ் வச்ச மாதிரி கூட நல்லாயிருக்கும். நேற்று மத்தியானம் செஞ்சிங்கன்னா இன்றைக்கி மறுநாள் சாயங்காலமாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் பாட்டிலில் அப்படியே ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள், கத்திரிக்காய் விதையெல்லாம் கூட லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ நிறைய விதை இருக்கும் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி போடும்போது, அது ஒன்று ரெண்டு முளைக்க சொல்ல முடியாது, அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் கத்திரிக்காய் முளைக்கிறதுக்கு. இப்போ கத்திரிக்காய் அலசின தண்ணியில் நம்ம பிளெயின் வாட்டர் விட்டுக்கணும், ஏன்னா ஒரு பங்குக்கு ஒரு பங்கு தண்ணி ஊற்றிட்டு நேற்று தானே நம்ம வச்சோம், அதனால் ஒரு நாள் மட்டுமே வச்சுருந்தா கூட நம்ம ஒரு பங்கு ஊற்றினா போதும். இப்போ இது எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு இருக்கோ இந்த பிளெயின் வாட்டரும் அவ்வளோ ஊற்றிட்டு நம்ம செடி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ஊற்றும்போது இதில் சப்போஸ் நீங்கள் ஏதாவது நம்ம நம்ம இதில் டீ தூள் அந்த மாதிரி சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கலாம். நான் டீ தூள்லாம் ஏற்கனவே நான் சாயிலுக்குள்ளே போட்டுட்டேன், அதனால் அடிக்கடிலாம் சேர்க்க மாட்டேன். சின்ன சின்ன செடிங்கள்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் ஊற்றலாம், நம்ம சீக்கிரமாக செடி வளரும், பசுமையாக இருக்கும் தண்ணீர்லாம் வரும்போது நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம செடிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கூட நம்ம செடிக்கு ஊற்றலாம். அதே சமயத்தில் சப்போஸ் இந்த தண்ணி எடுத்து வைக்கணும் பெரிய செடிக்கெல்லாம்னா கூட நீங்கள் தயிர் கலந்துட்டு செடிங்களுக்கு உள்ள ஊற்றலாம். ரோஜா செடி கூட தயிர் கலந்து ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி வரும்போது இந்த மாதிரிலாம் ரோஜா செடியெலாம் எல்லோ கலர்லாம் இருந்ததுன்னா உடனே எடுத்து வச்சுருங்க, ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கூடாது, புது செடி இது, இதில் ஏற்கனவே இருக்குது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.